பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மையார் என்னிடத்துல போன்ல சொன்னாங்க, விலாசம் அட்ரஸ் எல்லாமே சொன்னாங்க. நான் சொல்ல போறதில்ல, ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒருத்தருடைய பெயரையும் ஒருத்தருடைய விலாசத்தையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லி பேசவே கூடாது. அவங்க கேட்டது என்னன்னா, ஐயா எனக்கு ஒரு ஜபக்குறிப்பு உண்டு. என்னன்னு கேட்டேன், என் பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ பள்ளிக்கூடம் போகிற கூட கொஞ்சம் அப்பப்போ சண்டித்தனம் பண்ணுறான், ஆனால் ஒன்று என் பிள்ளை படிக்காட்டால் கூட பரவாயில்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஆமையா, படிக்காட்டால் கூட பரவாயில்ல, என் புருஷனை மாதிரி மட்டும் வந்துடக்கூடாது, அதுக்காக என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பானவர்களே, யாரை மாதிரி நீயும் நானும் வாழ வேண்டும், இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, பிள்ளை வந்தோடனே உங்கள் தாத்தா மாதிரி இருக்காண்டா, உங்கள் சித்தப்பா மாதிரி இருக்காண்டா. அம்மா சில நேரம் 18 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அப்பா யார் பிள்ளை யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் நீயும் நானும் யாரை போல மாற வேண்டும், யாரை நமக்கு எக்ஸாம்பிளா அல்லது ரோல் மாடலா வைத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு பேசப்போகிறேன். அதற்கு ஆதாரமாக 1 பேதுரு, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பெரியோரே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு தம்பி தங்கையரே, நீங்கள் ஒருவேளை இந்த வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், வாசிக்காதவங்களாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் வேதாகமம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் பைபிளை வாசிக்கிறதுக்கு இல்லாட்டாலும் நான் சொல்கிறது சரியா தப்பானாவது பார்க்குறதுக்கு தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து திருப்பி கையில் வைத்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:21 நல்ல கவனிங்க, எல்லாரும் கையில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எப்போதும் போல ஒரு பாட்டை பாடுவோம். இப்போவும் நீங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டே பாடுங்க, நானும் உங்களோட சேர்ந்து தொலைக்காட்சியில் பாடுறேன். அப்படி எல்லாரும் சேர்ந்து பாடுமா? ஜீப தண்ணீரே ஆமியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீப தண்ணீரே ஆமியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஐயா வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீப நதியாக, வற்றாத ஜீப நதியாக, ஜீப தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாது போதகரே, ஜீப தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக பாது போதகரே. போதாதையா நீந்தி நீந்தி
எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்ப இங்க வாசிக்க சொல்லட்டா, 1 பேதுரு 2:21. இதற்காக இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக சொல்றேன்? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. நமக்காக யாருக்கு எழுதுறாரு? நமக்காக தான் எழுதுறாரு. உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. என கண்வாளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நாம் இன்னைக்கு பின்பற்றணும். ஏன்னா இன்னைக்கு அப்பா பார்த்து ஒரு மனுஷன் பின்பற்றோம்னா நிச்சயமா முடியாது. முடியுமா? ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு பையன்தான், எங்கள் அப்பாவை பார்த்து நான் பின்பற்றவே முடியாதுண்ணா. ஏப்பான்னு கேட்டேன். நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பேனா எடுத்து வந்துட்டேன். எங்கள் அப்பா தான், டேய் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? தெரியாது டாடி. பிறருக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. நீ எப்படி திருடணும்? களவு செய்யாதிருப்பாயாக. சொல்லியிருக்கார்ல, நாளைக்கே கொண்டு பேனா கொடுத்துடும், உனக்கு நான் வேணுங்கிற பேனா தாரேன்னார். சரின்னு பையன் கொண்டு போய் ஒப்புற வாங்கி கொடுத்துட்டான். அடுத்த நாள் அப்பா கவரே இல்லாமல் பேனா தூக்கிட்டு வந்தார். பையன் கேட்டான், இது எங்கே இருந்தப்ப எடுத்து வந்த? எங்கள் ஆஃபீஸில் இருந்து. அப்போ கேட்டான், என்னையே சொன்னியே, நான் தான் திருடக்கூடாது, நீ ஆஃபீஸில் திருடலாமா? ஏன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் நினைக்கிறோம் அவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரி இருக்கணும். ஆனால் ஃபாதருடைய வாஞ்சை என்னது தெரியதா? பாடியிருக்காரு, உம்மோடு இன்று கண்ணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இன்று கண்ணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஒவ்வொரு நாளும் உம்மது பிரசன்னம் தேடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஏன்னா அவருக்கு ஆசை அவரை போல வாழணும். ஏன்னா அதனாலதான் இன்னொரு வரி கூட பாடினார். என்ன பாடினாரு? உம்முக பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உப்பாதம் அமரணுமே, உம் விருப்பம் அறியணுமே, எனது மனவாடதே என் இதயமே, இனியவரே ஏசையா உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் பேசுகிறேன். ஐயா அவரை போல மாறணும். அநேக நேரங்களில் நமக்குள்ள என்னன்னா, பிறந்த உடனே பிள்ளை சொல்ல அப்பனை போல இருக்கானே சொல்லியிருக்காங்களா?
சில வீட்டில் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கானே. அதே போல சிலர் சொல்லுவாங்க, இவங்க அப்ப எப்படியோ அப்படியே தான் இவனும் இருக்காம்பாங்க. எனக்கு கண்பார்வையே, நம்முடைய தகப்பன் யாரு? இயேசு இல்லையா? என்னை யார் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அவர்தான். எல்லாம் உன்னை கைவிட்டு போனாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஐஎம் த வாட்டயம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர். ஆகையினால அவர்தான் நமக்கு மரண இழின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் கூடவே இருக்கிறார். ஆகையினால நீ அவரை மாதிரி இவரை மாதிரி எல்லாம் யோசிக்காத. சிலர் பிள்ளை பத்தோட சொல்லுவாங்க, உங்க அப்பனை போல நல்லா படிக்கணும். அப்ப படிக்க போக மாட்டேன். உங்க அம்மா போல இருக்கணுமா? அம்மா அடுத்த வீட்டில் போய் புறணி பேசிக்கிட்டு இருப்பா. நீங்கள் சொன்னால் சண்டைக்குரிய, இதுதான் உண்மை. எனக்கு கண்பானவர்களே, இன்னைக்கு என்னையா இப்போ இருக்கிற ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஒருவரை போல ஒருவர் மாறணும். ஆனால் இந்த வேதம் சொல்லுது, நீங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஏன்னா அழைத்தவர் யார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறீங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கணும். ஏன்னா நாம அவரை குறித்து என்ன பாடுறோம்? உமக்கப்பான பெரியா வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே தேவர்களில் அவரே கேட்கிறார். ஏசாயா 46:1
மூன்றாம் வசனத்திலிருந்து பாருங்க. யாக்கோபின் சந்ததி யாரே? யாக்கோபின் சந்ததி யாரே? இஸ்ரவேல் சந்ததியில், இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல், உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும், எப்ப வரைக்கும்? முதிர் வயது வரைக்கும். நல்லா சொல்லுங்க, முதிர் வயது வரைக்கும். எப்போ? ஏன்னா முதிர் வயதுனா எப்போ? தத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கையில், ரெண்டு காலு உச்சி வெளுக்கையில், மூணு காலு. அந்த மூணு காலா இருக்கும் போது டொக்கு டொக்கு ஐயா அப்படி அப்படிப்பட்ட நாளில் முதிர் வயது வரைக்கும் செய்வேன், அப்படி செய்வேன். நரை வயது மட்டும், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்து, இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், நான் சுமப்பேன். தப்புவிப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும், யாருக்கு என்னை சாயலும் சமமாக்குறீங்க? யாருக்கு நான் ஒப்பாகும் பிடிக்க என்னை ஒப்பிடுவீர்கள்? அம்மா அவருக்கு ஒப்பா வாழணுங்க. அவர் கேட்கிறார், யாருக்கு என்னை ஒப்பா வைக்கிறீங்க? அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்கு வைக்க முடியாது. ஏன்னா அதற்கும் மேலே ஒரு படி. அல்லேலூயா. ஏன்னா நம்மை ஆட்கொண்ட தெய்வம் அவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்துதான் ஆறுதல் அடைய முடியும். அநேக நேரங்கள் அவங்களுக்கு தெரியறதில்லை. அதனால்தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அழைத்தவர்களுக்கு எந்த காரியத்திலும் நன்மைக்கேதுவாகத்தான் நடக்கும். சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 29 வசனத்துல ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும்படிக்கு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தார், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா என கண்வருடைய நம்முடைய வாழ்க்கை யார மாதிரி வாழணும் ஆசைப்படுறீங்க? யோபு 10:12 வாசிக்கிற, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல், ஜீவனை தந்தது யாரு? ஆமா, தயவையும் எனக்கு பாராட்டி, தயவையும் பாராட்டினா ஜீவனை தந்ததோட விட்டுல. 10 தாயின் வயிற்றுல உன்னை பாதுகாத்தார், தயவு பாராட்டினார். அது மட்டுமல்ல, உம்முடைய பராமரிப்பினாலே ஆவியை காப்பாற்றினீர். ஆனா நம்முடைய வாழ்க்கை யார மாதிரி இருக்கணும்? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்மால முடியல. ஏன்னா அவர் நம்மை போல ஒரு மனிதனாக வந்தார். ஏன்னா ஐயா பாடினார், டாக்டர் மோசஸ் ராஜசேகர் பாடினார், ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. கட்டின வீடு பல இருந்தோம், கட்டின வீடு பல இருந்தோம், கடவுளுக்கு இடமில்ல. கட்டின வீடு பல இருந்தோம், கடவுளுக்கு இடமில்ல. பாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா, ஏசு பொன்னலை உதித்தார் ஐயா. பாட்டு தொழுவில் பிறந்தார் ஐயா, ஏசு பொன்னலையில் உதித்தார் ஐயா. இதை ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. இதை ஏழைகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா. பஞ்சிமத்தை பல இருந்தும், பஞ்சிமத்தை பல இருந்தும், பிஞ்சு குழந்தை கிடமில்ல. பஞ்சிமத்தை பல இருந்தும், பிஞ்சு
நெஞ்சனையில் பிறந்த அறையா மரியன் மஞ்சத்திலே தவழ்ந்த அறையா நெஞ்சத்திலே பிறந்த அறையா மரியன் மஞ்சத்திலே தவழ்ந்த அறையா இதை கேளுகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா இதை கேளுகளை தேடி வந்த இயேசு என்று பாடி சொல்லி புகழ்வோம் ஐயா கரங்களை தண்ணி காத்திரம் மகிமைப்படுத்துமா ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டையில் நிற்கிறார் பிலிப்பியர் 2:6-8 வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:6-8 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அவர் சொன்னா ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆனா அவர் எல்லாவற்றையும் வெறுத்து இந்த பூமிக்கு வந்தாரே வேதம் சொல்லுது நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை ஆமா நாம பாடுறோம்ல எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை அவர் தாகத்தை தீர்க்கவோ தானம் இல்லை ஆறுதல் சொல்லவோ அங்கு ஒருவனில்லை அருமை ரட்சகர் தொங்குகிற தனியா அந்த பாடுகள் நம்மை விட்டவே அந்த பாடுகள் நம்மை ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே அதையும் நம்பாதே மக்களின் மனமும் மாறி போகுதே மாய உலகம் அதையும் நம்பாதே மக்களின் மனமும் மாறி போகுதே நித்திய தேவனை நேசித்தார் இப்போது நித்திய சந்தோஷம் பெற்று நீ மகிழே ஏழை மனு உருவை ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே ஹல்லேலூயா இந்த உலகத்துல வேதராஜ சாஸ்திரியார் பாடினார் அவர் தாழ்மை எவ்வளவுங்கிறேன் மூட துணி இல்லையோ இந்த மாடட்டையும் கொட்டிலும் மூட துணி இல்லையோ இந்த மாடட்டையும் கொட்டிலும் பாடை அடிக்கிறதோ பாலாய கித்த பேக்கிறாயோ எது கண்டுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வே எது கழுகிறாயி ஏழை மாது நான் என்ன செய்வே பூதல் அடிக்கிறதோ ஆனா குடிரும் போது கதையோ பூதல் அடி
வந்து கதையோ இல்லாத ஏழை கட்டி செல்வம் எல்லாம் கொடுக்க வந்து இல்லாத ஏழை கட்டி செல்வம் எல்லாம் கொடுக்க வந்து நாதது நீ எழுதாது நீ எழுதா இந்த நாடும் சிறியாதோ ஏழை மாதிரூதல் அடிக்கிறவோ ஆனா குளிரும்போது கதையோ அல்லேலூயா. எல்லாவற்றையும் வெறுத்து திரும்ப அந்த பிலிப்பியர் 2:6 வாசிங்க. பிலிப்பியர் 2:6 தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஐயா இன்னைக்கு நாமளா தான் என் பொசிஷனை விட்டு என்ன செய்ய மாட்டேன். I am not come down from my position. I am not stooped down. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தோட நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் சொல்ல தெரியும். 4 கடந்த லாரி போற சரீரம் நீ யாரு? மோசஸ் ராஜாட்ட கேட்டா சொல்லுவாரு, ரொம்ப அழகா சொல்லுவாரு, மண்ணான உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. மண்ணாட்ட உடம்பு மண்ணாட்ட உடம்பு மண்ணாட்ட உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. மண்ணாட்ட உடம்பு மக்கி போன எலும்பு நாரி போன இந்த நரம்பு. மனுஷா ஏ மனுஷா உலக உலக்கு என்ன பெருசா, ஏ மனுஷா ஏ மனுஷா இந்த உலக உலக்கு என்ன பெருசா. நீ நானு யாரு? மண்ணான நாம தான் சொல்லிக்கணும். அந்த அவர் போகிறார், இவர் போகிறார், ஆண்டவர் பாரு இந்த மண்ணு போகுது. ஏன்னா நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமா, எனக்கு அவருடைய மேன்மையை வெறுத்தார், மேன்மையை வெறுத்தார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தரித்திரராய் வந்தாரையா. ஏசாயா 61 வாசிக்கிற 1 மிக அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார் என்று அதை லூக்கா 4:18 வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 பாருங்க, அவர் எதற்கு இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார், என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் பிரசித்தப்படுத்தவும் நறுங்குண்டவர்களை விடுதலையாக்க நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கி கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை அனுப்பினார், என்னை அனுப்பினார். நான் தான் கிடைச்சனான்னு சொன்னாரா சொல்லுங்க. இன்னைக்கு நாமளா இருந்தா நான் தான் கிடைச்சேன், என்னை அனுப்புறாங்க. ஆண்டவருடைய தாகம் அதாங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் அங்கலாய்க்கிறார். ஆனா பிதா தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார், சொர்க்க பிதாவின் ஏக்லௌகா பேட்டா. அல்லேலூயா, ஒரே அன்புக்குரிய குமாரன் இல்லையா. சொர்க்க பிதாக்கோ ஏக்லௌகா பேட்டாக்கோ சொல்லும் மேரே பாயே மசிக்கோ மேரே துனியா மே ஆயா துனியா மே ஆயா
மேரே பாயே பசிக்கும் மேரே துனியாமே அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கொள்ளாமல் என்ன செய்தாராம்? தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆனால் இன்னைக்கு நாம மற்றவனுக்காக ஒரு சின்ன காரியத்தை செஞ்சோம்னா சரி நான் முடியுமா போ, இன்னைக்கு அவரை போல இவரை போல வாழணும்னு நினைக்கிறீங்களே, இயேசுவை போல வாழணும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். என கண்பானோடே அவர் என்ன செய்தாரோ நாம செய்யணும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு தெரியறது இல்லை, யார யாரையோ பார்த்தியோ நினைக்கிறோம், வாழ்ந்தா இப்படி வாழணியா, வாழ்ந்தா அப்படி வாழணியா. இல்லைங்க, நான் சொல்லுவேன், வாழ்ந்தா யாரை போல வாழணும், அவருக்காக வாழணும், அவரை போல மாறணும். நம்முடைய ஜீவனை கூட அவருக்காக என்ன செய்யணும், தியாகம் கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்தியன் ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரை போல மாறணும், பிள்ளை பெத்தவன்னு சொல்லிடா ஒப்பனை போல வா, நான் சொல்ல ஒப்பனை போல வந்துடாத, ஒப்ப திருட்டுப்பேன், ஒப்ப மோசமானவேன், உங்க அம்மா போல வா வந்துடாத, உங்க அம்மா நேரத்துக்கு தக்க சூழ்நிலைக்கு தக்க பேசுறாள். எல்லாலும் யாரையும் வெறுக்காத ஒருவர் இருக்கிறார், அவரை போல வாழுங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் வளர்க்குறான், ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஏசாயா அழுதுகிறார். 61:3 பாருங்க, 61:3 ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. என கண்பார்களே, இன்னைக்கு அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். அவர் என்ன செய்தார் அதை நாமும் செய்யணும். என கண்பார்களே, நம்மளால முதல்ல தாழ்த்த முடியுதா? அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தார், தாழ்த்தினார். ஆனா நம்ம ஒரு சின்ன காரியத்துல உட்கார்ற இடத்துல முன்னாடி சேரலன்னா முடியுதா? நான் உட்கார்ந்த சேரு போகும்போது தூக்கிட்டு போக போகிறோம். ஹலோ, அறிந்து கொள்ளுங்களம்மா, அறிந்து கொள்ளுங்களம்மா, உலகத்தில் எதுவுமே நம்ம கொண்டுட்டு வரல. இப்போ புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு விடுறவன் வாங்கி விட்ட மூச்சு அது நின்று போன போச்சு, வாங்கி வாங்கி விட்ட மூச்சு அது நின்று போன போச்சு, வாங்கி விட்ட மூச்சு அது நின்று போன போச்சு. இதை உணர ஆய மனிதா, உணர ஆய மனிதா, இதை உணர ஆய மனிதா, உணர ஆய மனிதா. வாங்கி விட்ட மூச்சு, வாங்கி விட்ட மூச்சு அட நின்று போன போச்சு. இதை உணராய மனுஷி உணராய மனிதா.
சிலர் பார்த்தீங்கன்னா சரி இங்கேருந்து ஏதாவது ஒன்று தூக்கிட்டு போட்டு யா இடம் பஸ்ஸில் கூட இடம் பிடிக்கிறதுக்கு அன்னைக்கு வந்து பிள்ளைய தூக்கி போட்டு இடம் பிடிக்கிறான், சில செருப்பை தூக்கி போட்டு இடம் பிடிக்கிறான். வாழ்ந்தது யாரை போல வாழனுங்க, அவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 அவரோடு கூட இருந்தபடியா அவர் நன்மை செய்கிறவராயும் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். அவரை கேட்டா சொல்லுவாரு, யார் என்னை அனுப்பினார்? என் பிதா என்னை அனுப்பினார், என் பிதாவின் சித்தத்தின்படி ஆகட்டும். என்ன கடைசியில் போய் கெப்சேமன தோட்டத்தில் கூட சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அவரை பார்த்தா என்னை காண்கிறவன். யோவான் 17:20-21 வாசிங்க பார்க்கலாம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப நாம அவரோட இருக்கணும். அவரை கேட்டா யார் என்னை அனுப்பினா? பிதா என்னை அனுப்பினா. நாம பிதாவுடைய பிள்ளைன்னு சொன்னா நீ யாருடைய பிள்ளை? தெரியாதா? ஃபாதர் அதுக்கும் பாடி வச்சார், நான் இயேசுவில் பிள்ளை பயமே இல்லை எல்லாம் சந்தோஷமே, பிள்ளை பயமே இல்லை எல்லாம் சந்தோஷமே, எல்லாம் சந்தோஷமே, எல்லாம் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை எல்லாம் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அதனால தான் நாம பாடுறோம், அவர் என்ன செய்வாரா? கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், என்னேசர் வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார், என்னை கூடவே அம்மா கூடவே ஐயா கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். அவரோட நம்ம வச்சுக்கிறக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா அவரை போல நம்ம வாழணும். அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா? தீமையை நன்மையினாலே வெல்லணும். இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா எத்தனை பேரை பழி வாங்கியிருக்கலாம், அடித்தவன கன்னத்தில் அடித்தவன துப்புனவன. ஆனால் அவர் என்ன எழுதிட்டு போனாரு? Romans 12:17 வாசிங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவை யோக்கியமானதை செய்யுங்கள், கூடுமானால் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். முடியுதா நம்மால?
கேட்டால் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். எனக்கு சிரிப்பு தான் வருது. சமாதானம் இருக்க முடியல பரிசுத்த முத்தம் என்ன? எல்லாரும் போகிற வழி ஒன்று தானங்க, ஆனால் எங்கள் சபையில் ஞானஸ்தானம் வாங்கினாத்தான் பரலோகத்தின் சாவி. நானாக இருந்தால் வச்சுக்கோமே, ஏன்னா அவரில் நம்ம கொடுக்கணும். யார் கொடுத்தா? பேதுருக்கு கொடுத்தாரே, பேதுருட்ட கொடுக்குறாரு. பரலோகத்தின் திறவுகளை மத்தேயு 16:18 வாசிக்கிறோம், இதோ பரலோகத்தின் திறவுகளை உனக்கு கொடுப்பேன், நீ பூமியில் எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இங்கே பூமியில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? அங்கே அவரே பேதுருட்ட கொடுத்தார், இவன் அதையும் கொடுக்க மாட்டான். எங்க சபையில் வந்துருதான், நீ எத்தனை இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, ஆனால் பரிசுத்த முத்தம் கேவலமா இல்லையா? எங்க எடுத்தாலும் என்னங்க வேத சட்டம் என்ன? ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அங்கே எடுத்துட்டேன், ஏன் அங்கே எடுத்த ஆண்டவர் ஏத்துக்கிற மாட்டாரா? அங்கே யார சொல்றாங்க? எல்லாரும் அதைத்தான் சொல்றோம், எல்லாரும் என்னதான் பாடுறோம்? ஜீவனுள்ள தேவனே வரோ, தேவ பாதை அள்ளி நடத்தோ, ஜீவ தண்ணீர் போற்று போற்றிலே, ஜீவன் பெயரை எல்லை நடத்தோ, எந்த ஜீவ தண்ணீர் போற்று போற்றிலே, ஜீவன் பெயரை எல்லை நடத்தோ. ரோகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே, எங்கு நொந்து ரோகி வந்த மக்களில் நேச ஆவி வீச செய்யுமே. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எந்த இடத்துல கேமரா தூக்கிட்டு வந்து நான் நன்மை செய்ய போற தூக்கி பிடி அப்படின்னாரா? அன்னைக்கு சகுல் தாவீதுக்கு செருப்பு எல்லாம் கொடுத்தான், படை ஆயுதம்லாம் கொடுத்தான். தாவீது போட்டு பார்த்து இது எனக்கு சரி வராதுட்டான். ஏன் தெரியுமா? கடைசியில் சகுல் என்ன சொல்லிடுவான், ஏன் செருப்பை போட்டு போனதில் தான் ஜெயித்தான், கோலியாத்த அடித்தான், நான் கொடுத்த ஆடையில தான் போய் வெற்றி பெற்றான்டுவான் அவன். அதனால தான் சொன்னான் 1 Samuel 17:45, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே. அதனாலதான் அவன் பாடவும் செஞ்சான், உம்மாலே நானொருள் பாய்வே, உம்மாலே நானொரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மயிலை தாண்டிடுவே, உம்மாலே தானொரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே தானொரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துவா? என கண்பானவர்களே, அவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார், நடந்து சுற்றி திரிந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நடந்து சுற்றி திரியிறோம்? அவரை மாதிரி வாழணும்னு சொன்னா 38 படுத்து கிடந்தவன் போய் நீ சுகம் பெற விரும்புறியா நம்ம கேட்போமா? சொல்லுங்க, நம்ம கேட்க மறந்துடுமா? அவன் கிடந்தா கிடந்து போறான்.
இவ்வளவுக்கு அவன் ஜபம் பண்ணவும் இல்லை. எந்த இடத்துல அவன் ஜபம் பண்ணான்னு எழுதியிருக்கா? 38 வருஷம் படுத்து கிடந்தான், குளம் கலக்கப்படும், இறங்கி சுகம் பற்று போறவனை பார்த்துருக்கான். என்னைக்காவது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யு காட்டானா? கேட்காதவனுக்கு போய் உதவி செய்கிற ஆண்டவர் ஐயா, இன்றைக்கு நீயும் நானும் கேட்டாலே சொல்லுவோம் நான் தான் கிடச்சனா, அங்கே போய் பாரு. நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, அவர் என்ன செய்தாரோ அதை செய்யும். யோவான் 13:15 வாசிக்க கேட்போம். யோவான் 13, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆமா, அவர் தான் நமக்கு மாதிரி. நடந்து போய் நடமாட முடியாம தடுமாறி கிடந்த முடவனின் குரல் கேட்டு அவனை எழுந்து நட சுகப்படுத்தினாரு. அதுக்கு தாங்க தேடி வந்து கேட்கிற தெய்வம். ரெண்டு கண்ணும் தெரியாம சாலையில கிடக்கிறவனை போய் நான் உனக்கு என்ன செய்யணும்ப்பா, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவனாவது கூப்பிட்டான், ஆனா அந்த 38 வருஷம் படுத்து கிடந்தவன் கூப்பிடவே இல்லை. ஆனா அவனை தேடி போய் நன்மை செஞ்சாரு. நாமளா தான் கேட்டா செய்வோம், ஒரு பழமொழி சொல்லிடுவோம், அழுத உள்ளதா என்ன செய்யும். எனக்கு என்ன, அவர் என்ன செய்தாரா அது போல நாம என்ன செய்யணும்? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பிரதர், 13:15 யோவான், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மாதிரியை காண்பித்ததுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானா? ஹலோ, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவியது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். என்னைக்காவது நம்மால செய்ய முடியுதா? ஆனா கேட்டா பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். என்ன பரிசுத்த முத்தமா? போப்பாண்டவ நீங்க பார்த்திருப்பீங்க, கண்ணு தெரியாங்களும் தெரிய வாய்ப்பு இல்லை, கண்ணு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போப்பாண்டவர் இந்த பாத கழுவுற விழா, ஏன்னா கால் கழுவுற அந்த பாதத்தை கழுவுற விழா வைக்கும்போது அவர் பாதத்தை கழுவிட்டு அந்த பாதத்தை என்ன செய்வார்? முத்தமிடுவார். நம்மால் இன்னொருத்த பாதத்தை முத்த முடியுமா? நம்ம சொன்ன எங்கெங்கே மிதித்த காலம், அந்த காலத்தில் தான் பாடினாங்க, அழகாக ஒருத்தர் பாடினார், பாதம் ஒன்றும் வேணும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேணும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேணும். பாதத்தை குறித்து எத்தனை மலையின் மேல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கு ஏசாயா எழுதி வைத்தான். மரியாதை பத்தி ஃபாதர் பாடினார், உந்தல் பாதம் அமர்ந்திருந்தே போயாமல் முத்தம் செய்கிறே, உந்தல் பாதம் அமர்ந்திருந்தே போயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா போயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா போயாமல் முத்தம் செய்கிறே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து மோயாமல் முத்தம் செய்வேன். ஏன்னா அவன் பரிசேயன் கேட்குறான், உம தொடர்றது யாரு? தீர்க்கதரிசியா இருந்தா அவருக்கு தெரியாதா? லூக்கா 7:39 பாருங்க, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, எதை கண்டபோது? இவன் முத்தமிட்டதை கண்டபோது. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் அவன் வந்து அவரை தொடரா, பாதத்தை தொடரா. இவன் சொல்றான்,
இவளை தொடுகிற தீவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே, இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். ஆனா இயேசு அவனை நோக்கி சீமோனே, சீமோனே, உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லணும், ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னார். வாசிங்க. அப்பொழுது அவர், ஒருவன் இடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். சரி, ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் என்று கேட்டார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். உடனே அவர் நினைக்கிறேன் சொன்னார். இவர் சரியாய் நிதானித்து சொன்னாய். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ இவளோ தண்ணீரினால் என் கால்களை தண்ணீரினால் கால்களை நனைத்து நனைத்து தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். திரும்ப பாடுமா. உந்தல் பாதம் அமர்ந்திருந்து போய அவன் முத்தம் செய்கிறே. உந்தல் பாதம் அமர்ந்திருந்து போய அவள் முத்தம் செய்கிறே, போய அவள் முத்தம் செய்கிறே, ஐயா போய அவள் முத்தம் செய்கிறே. உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீ தானையா, என்னை விட்டு எடுபடாதே, நல்ல பங்கு நீ தானையா, நல்ல பங்கு நீ தானையா, ஐயா நல்ல பங்கு நீ தானையா. உன்னை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இவன் தனக்குள்ள சொல்லிக்கண்டா இயேசு அவர்கிட்ட சொன்னாரு, யார் மேல அவர் அன்பா இருப்பாரு, எவன் அதிகமா மன்னிக்கப்பட்டதோ அவன் மேல அன்பா இருப்பான். உடனே அந்த பெண் பக்கமா திரும்பி சொன்னார், இந்த ஸ்திரீய பாக்குறியே, நீ இவளை பாவின்னு நினைக்கிறியே, அவ என்ன செய்தா தெரியுமா, நான் உன் வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ எனக்கு என்ன செய்யல, கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, அவ என்ன பண்ணா, கண்ணீர் நான் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் உள்ள வந்ததிலிருந்து பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, நீ தலையில எண்ணெய் பூசல, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆமா. ஆதலால் ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய அன்பு எப்படி இருக்கு, கொடுத்தா ஒரு அன்பு, இங்கே கொடுத்தா இங்கே அல்ல இல்லையா, அங்கே கொடுத்தா அடியோட போயா. நம்முடைய அன்பு உலகத்தில் என்னங்க இருக்கு, நாம் அன்பு இருந்தா இயேசுவை போல கன்னத்தில் அடித்தவனை கூட அவர் திருப்பி அடிக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், ஒரு தூதரை கூப்பிட்டு நிப்பாட்ட எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். என வேதராய சாஸ்திரியார் பாடினார், ரொம்ப அழகா பாடினார். வரலண்டே பட்டு கோட்டு வாதைக்குள் சிராமதி கரபர மரபு
பாவில என்ன செய்வே கோவே ஜீவன் நீர் வீட்டதற்காய் பாவில என்ன செய்வே கோவே ஜீவன் நீர் வீட்டதற்காய் அன்பு நம்முடைய வாழ்க்கை யார போல பாருங்க, யார போல இருக்கு? எந்தெந்த அழிஞ்சு வர மனுஷனை சொல்ற அவரை போல இவரை போல, நீ அவருடைய மாதிரியாய் வாழ வேண்டும். அவர் என்ன செய்தார்? ஆண்டவரும் போதகருமான, திரும்ப வாசிங்க 14 வசனத்தை, யோவான் 13:14, ஆண்டவரும் போதகருமான ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானா நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நம்மால முடியுதா? 30 காசு வாங்க போனவன், இன்னொருத்தன் பிரச்சனை வந்தா மறுதளிக்க போறவன், இன்னொருத்தன் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், காயத்துல கை போட்டா தான் நம்புவேனவன். ஹலோ, அவனுடைய கால்களை அவர் கழுவினார். இன்னைக்கு நாம இன்னைக்கு சொல்றோம் காலை கழுவுவா. ஆமாங்க, அங்கே வாசிங்க, ஆண்டவரும் போதகருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள், ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்படி கழுவி பரிசுத்த முத்தத்தினால், ரோமர் 16:16 படி எதுக்கு எடுத்தாலும் சொல்லிக்கிறார்களே, ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்து, ஒருவர் ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்த முத்தம்னா என்னங்க? இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்துல முத்தமிட்டான். இன்னைக்கு ஒருத்தனை ஒருத்தன் முத்தமிடுறான், எதுக்கு? வஞ்சக முத்தமா அல்லது காதல் முத்தமா? எனக்கு தெரியல. அவர் போல நாம மாறணுங்க. அடுத்தாப்புல பாருங்க, அவருக்குள்ள இருந்தது தாழ்மை. ஒரு சமயத்தில் ஒரு போதகர் இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைன்றார். இவர் கொஞ்சம் மறந்துட்டார், ஆனால் அவங்க இவர் மேலே ஒரே கோபம், கூப்பிட்டு ஜெபிக்கிறேன்னு சொன்னார், திருப்பி கூப்பிடவே இல்லையே, என்ன மனுஷன், இனிமேல் அவர்கிட்ட பேச விடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளோக்கும் பெண்டிகாஸ்டுக்காரர். அந்த போதகர் என்ன பண்ணார், திரும்ப ஒரு நாள் ஞாபகம் வந்தவுடனே ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட கேட்டார், அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. போ ரெஸ்பான்ஸ் பண்ணட்டா, நமக்கு என்னன்னு போகலை. இவர் வீட்டுக்கு நேராக போய் அந்த விசுவாசி காலை கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து கழுவி துண்டெடுத்து தொடச்சி காலில் முத்தமிட்டாராம். அடுத்த நிமிஷம் அவன் இறங்கி அவர் கண்ணீர் விட்டு அழுதுட்டானா, ஐயா நான் என்ன பாவி, எனக்கு வந்து இப்படி செஞ்சிட்டீங்களே. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை போல நாம பாடுறோம்ல, இயேசுவை போல் நழுகுள்ளோம் எங்கும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, இயேசுவை போல் அழுகுள்ளோம் எங்கும் இல்லை பூமி, இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை, அழகுள்ளவரே பூரணமாய் வந்தவரே, பூரண அழகுள்ளவரே பூரணமாய் வந்தவரே, நீரே போதும் நீரே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை சொல்லுங்க, நீரே போதும் மாணிக்கத்தை
எதுக்காக விட்டு கொடுக்க முடியாது? ஏன்னா அவர் நம்மளை விட்டு கொடுக்கல. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்ற பேர், என்னை பாதுகாப்பவர் எல்லே சேரிலே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்ற பேர், என்னை பாதுகாப்பவர் எல்லே சேரிலே. நான் நடந்து வந்த போதும் என்னை பாதுகாக்கிறீர், நான் வழி மறந்த போதும் என் கூட வருகிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சேனிரே. சீசர்களை பார்த்து பாரம்பரியத்தை மீறி நடக்கிறாங்களே. அவர் சொன்னாரு, மணவாளன் தங்களோட இருக்கும்போது ஏன் உபவாசிக்கணும்? கதிர்களை கொஞ்சம் சாப்பிடுறாங்களே. விட்டு கொடுக்காத ஆண்டவர் எந்த நிலையிலும் தாம் பிள்ளை இல்லைன்னு சொல்லவே மாட்டார். கள்ளனாய் ஆகியலும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ. அவர் காலை கழுவினாரு. நாம் இன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தருடைய காலை கழுவ முடியுதா? கழுவோம். ஏதோ புரிசேன்னு வச்சிருந்தா முடியாட்டா கொண்டா கழுவி விடுறேன், வாக்கப்பட்டன்ல. ஹலோ, அதுவும் மனைவியாக இருந்தால் புரிசன் கண்டிப்பாக செய்ய மாட்டான். ஆமாம், உனக்கு இதுதான் வேலையா அப்படின்றோம். உலகத்தில் இயேசுவை போல ஒரு அன்பு யாற்றங்க உண்டு. அடுத்தாப்புல பாருங்க, ரோமர் 15:6 வாசிக்க கேட்போம். பொறுமையையும் பொறுமையையும் ஆறுதலையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், அளிக்கும் தேவன். அவர் எங்க போனாலும் ஆறுதல். ஏசாயா 51:12 படி, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஃபாதர் அதை வச்சு தானே பாடினாரு, ஆறுதலில் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் 1 நாள் வேறானது. திரும்ப வாசிங்க ரோமர் 15:6. அவர் யார்? பொறுமையையும் பொறுமை அளிக்கும் தேவன். ஒரு நிமிஷம், பொறுமை நமக்குள்ள இருக்கா? பொறுமை பூரண கிரியை செய்யும். பெருமை உள்ள பார்க்கினும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பொறுத்தார் பூமி. ஆமா, ஆனா நம்ம பொறுமை எங்க இருக்கு? இயேசு சொன்னார், பொறுமை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பாங்கிறார். அவர் பொறுமை வாசிங்க, பொறுமையையும் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், ஆறுதலையும் அளிக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி, ஏக சிந்தை ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமா, நமக்குள்ள எங்க ஏக சிந்தை வந்திருக்கு? ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் பெருசு நீ பெருசு, நான் தான் பரலோகத்தை வச்சுருக்கேன் நான் தான் பரலோகத்தை வச்சுருக்கேன். ஒருத்தரும் போய் சேர மாட்டோம், ஏன்னா அங்கேயும் போய் சண்டை விடுவோம்.
நீ அங்கே ஞானஸ்தானம் எடுத்த எங்கே ஞானஸ்தானம் எடுத்தியார் உண்மைதானே எங்கே எடுத்தாங்க தேவன் உண்டென்றும் அவர் நம்பியவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று விசுவாசித்து நீ எங்கே எடுத்தாலும் சரி மனம் திரும்பினா போதுங்க பாவ மன்னிப்புக்கென்றும் சரீர உயிர்த்தெழுதல் அடக்கம் பண்ணப்பட்டு ஏன்னா ஞானஸ்தானங்கிறது அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே தான் புது சிருஷ்டி பழையன எல்லாம் ஒளிஞ்சிருக்கா நம்மகிட்ட எங்கே ஒளியுது அப்பப்போ ஜென்ம சுவாவம் வந்துருதே பொறுமையா என் பொறுமையை பற்றி உனக்கு தெரியாது என் குணம் எப்படி தெரியுமா ஒரு கதை உண்டு ஒரு புலி பிள்ளைய தூக்கிட்டு போச்சு காட்டுக்குள்ளே இது கதை பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க ஒரு புலி காட்டுக்குள்ளே பிள்ளைய தூக்கிட்டு போயிடுச்சு அது பாவம் என்னென்னத்தையோ கொடுத்து பார்த்துச்சு காட்டில் இருக்க பழத்தை பறித்து கொடுத்துச்சு அது கிடைக்கிறதெல்லாம் அந்த குழந்தை கொடுத்துச்சு அது ஒரே வார்த்தை சொல்லி அழுதுகிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா கொடுக்குறத கொடுக்கணும் எங்கள் அம்மா கொடுக்குறத கொடுக்கணும் இந்த புலிக்கு விளங்கலை மூணு நாள் ராத்திரி மேலும் தோல் அதுக்கு போட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு அலைஞ்சு வாச்சு ஆனாலும் இது என்ன சொல்லி அழுதுச்சு எங்கள் அம்மா கொடுக்குறத எங்கள் அம்மா கொடுக்குறத கொடுக்கணும் கடைசியில் புலிக்கு ஆத்திரம் வந்து ஒரு தட்டு அப்படி தட்டுச்சு அப்போ சொல்லிச்சு இதுதான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க இதை முதலே சொல்லியிருக்க வேண்டிய கொடுத்துருப்பேன் நான் எனக்கு கண்பானவர்கள் சில நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லைங்க ஏக சிந்தை ஒன்று கொருந்தியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் நம்மளால ஒரே காரியத்தை பேச முடியுதா ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் என்னது பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக மனதும் ஏக யோசனையும் ஏக யோசனையும் உள்ளவர்களா சீர்பொருந்தி இருக்கவும் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அல்லேலூயா நமக்குள்ள ஏக சிந்தை இருக்கா அதனாலதான் நாம இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம் என்ன பாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பழைய வாட்டு தெரியுமா தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே தூய ஆவியே கலலேய மேவியே தூய ஆவியே கலலேய மேவி இருக்கு நெஞ்சமே தீமை செய்ய நாடு தெந்தல் இருக்கு நெஞ்சமே இருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் நெஞ்சமே இருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் நெஞ்சமே தீய மனதை கண்பார்களுடைய ஏக சிந்தை குடும்பத்துக்குள்ள வந்துருச்சா
புருஷன் ஒண்ணு சொன்னா உங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒய்ஃப் சொல்லிடுவான், ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளை விட்டு குடும்பத்தை நடத்தி வச்சிருப்பான். ஆனால் அந்த அம்மா கொடுக்கறத சொல்லிட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எத்தனை வீட்டில் அப்படி சொல்லியிருக்காங்க? எல்லா வீட்லையும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்பாளுடைய ஏக சிந்தை, ஒருவருக்கொரு ஒரே காரியம், ஒரே யோசனை இன்னைக்கு நமக்குள்ளே வந்துருச்சா? ஆனால் அவர் எங்கேயாவது போய் யாருக்காவது வித்தியாசமாக சொன்னாரா? எல்லோரையும். ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவர்? தம்மண்டை வந்தோரை தள்ளாரே, தம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே. தம்மண்டை வந்தோரை தள்ளாரே, தம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே. தம்மண்டை வந்தோரை தள்ளாரே, தம் அன்பாலே நம்மை தேடி வந்தாரே. தாமாக ஐயா, தாமாக நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளு பேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளு பேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் கேசுவே. எல்லோருக்கும் அன்பு செய்யும் பேசவே, எல்லோரையும் கேட்டுக்கொள்ளும் கேசுவே. எல்லோருக்கும் அன்பு செய்யும் பேசவே. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், எல்லோரையும் கேட்டுக்கொள்ளும் கேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் கேசுவே. நீங்க வருத்தப்பட்டு பலர் என்ன கூறுக, பாவ பார சுமப்பவரே பாருங்க, நீங்க வருத்தப்பட்டு பலர் என்ன கூறுக. பாவ சாம நான் சுமப்பே நின்றுங்க, பாவ சாம நான் சுமப்பே நின்றுங்க, உங்க பார நீங்கி வாழ்வழிப்பார் பாருங்க. பாவ சாம நான் சுமப்பே நின்றுங்க, உங்க பாரம் நீங்கி வாழ்வழிப்பார் பாருங்க. நல்லோரையும் நல்லோரையும் பொல்லாதையும் உள்ளோரையும் இல்லாதையும், நல்லோரையும் பொல்லாதையும் உள்ளோரையும் இல்லாதையும், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு பேசுவேன், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு பேசுவேன், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு பேசுவேன். எல்லோருக்கும் அன்பு செய்ய பேசவே, எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு பேசுவேன், அன்பு செய்ய பேசவே. நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் இல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளு பேசுவே, எங்க எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளு பேசுவே, நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளு பேசுவே. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை பாருங்க. ஒன்று தெசலோனிக்கர் முதலாம் அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்தை. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. எப்படி பின்பற்றுகிறவர்களாகி? இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். உபத்திரம் வந்து ஆண்டவர்கிட்ட நிப்பமா சொல்லுங்க. திரும்ப வாசிங்க மோகன், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. என்ன சந்தோஷம்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். என்ன அந்த பரிசுத்தவே? அது பரிசுத்த ஆவியே,
பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கேட்டும் தெய்வமே தினம் வருபவரே கேட்டும் தெய்வமே தினம் வருபவரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தில் ஆறுதலே ஊற்று தண்ணீரே உள்ளத்தில் ஆறுதலே பரிசுத்த ஆவியே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே உபத்திரவத்தோடு பரிசுத்த ஆவியில் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை என்னது இந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள் நீங்களும் நானும் யாருக்கு மாதிரியா இருக்கணும் நம்ம உபத்திரம் வந்தா விட்டுட்டு ஓடி போயிருமே உபத்திரவத்துல பொறுமையா இருக்க முடியுதா மிக அழகா எழுதுறாரு ஆவியிலே அனலா இருங்கள் முடியுதா கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொன்னா மக்கதோனியா சபையினத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலே உதாரமாய் கொடுத்தார்களாம் 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன் மிக அழகான ஒரு காரியம் நீங்களும் திருப்பிக்கலாம் 1 தீமோத்தேயு 4:12 பாருங்க விசுவாசத்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும் அல்லேலூயா எத்தனை காரியம் எழுதியிருக்கு என்னீங்களா திரும்ப வாசிங்க உன் இளமையை குறித்து இளமை கிடைக்கக்கூடாத பருவம் இல்லையா வாலிபனே உன் இளமையிலே உன் கண்ணின் காட்சிகளை நட உன் இருதய விரும்புறதெல்லாம் நடக்கட்டும் ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கோ முடிவிலே கர்த்தர் எங்கே கொண்டு வருவார் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவாருங்கிறத மனதில் வைத்துக்கொள் அதனால தான் சொல்கிறாரு இளமையில் எப்படி இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இளங்கன்று பயம் அறியாது நமக்கு தான் நொண்டு சாக்கு பழமொழி இருக்க அது ஆணா இருந்தா சேறு கண்ட இடத்துல மிதிப்பான் தண்ணி கண்ட இடத்துல கழுவிக்கிறான் இதெல்லாம் நம்ம நாட்டில் நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்ட பழமொழி நீ இளமையில மாதிரியா இருக்கணும் யோசேப்பு இளமைதான் எத்தனை வயசு கொண்டு போகும்போது 17 அவ இழுக்கிற தினம் ஆனா இவன் சொல்றான் இங்கே உன்னை தவிர வேறொன்றை எனக்கு விலக்கி வைக்கல ஏன்னா நீ அவனுடைய மனைவியா இருப்பதினால் இப்படி இருக்க இந்த துணிகரமான பாவத்தை செய்யறது எப்படி தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யறது எப்படின்னா இளமையை காழ்க்கிறதா அசட்டை பண்ணப்படுறதுக்கு நடந்துடும் அதனால தான் இளமையில ரொம்ப கவனமா இருக்கணும் வாலிபன் தன்னது படி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவாலிபன் தன்னது படி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவா தேவனே உமது வார்த்தை
வார்த்தையின்படியே தேவனே உம்மது வார்த்தையின்படியே ஆண்டு கொள்வதினமும் அல்லவரே உள்பாதம் தடைந்தே அடிமை நானையா உமது அடிமை நானையா கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா. உன் இளமையில் எப்படி இருக்கணும்? மாதிரியா சாட்சியா இருக்கணும். சாமுவேல் இளம் வயதுல பாருங்க, சின்ன பிள்ளை, ஏலியின் பிள்ளைகள் ஆலயத்தில் கூடி வருகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதை பார்த்தவன், ஆனால் அவன் சாட்சியாய் நின்றான். 1 சாமுவேல் 12 கேட்கிறான், இதோ இருக்கிறேன், 3 என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், நான் யாருக்கு அநியாயம் பண்ண, யார் கையில் பரிதானம் வாங்கினேன், யாருடைய கழுதை எடுத்துக்கிட்டேன், யாருடைய எருது எடுத்துக்கிட்டேன், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க. நம்மால் கேட்க முடியுமா? நம்ம சாட்சி எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் ப்ளூ கலர் பிரிட்ஜை பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். இதுக்கு தான் கடையில் போனால் அவனே காமிப்பானே. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. யோபான் 5:31, என்னை குறித்து நான் சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறு ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லணும், என் தாசனாகிய மோசே, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். ஆமா, பிரியமான புருஷனாகிய தானியேலே, என் இருதயத்திற்கு ஏற்ற, டு பி மை ஓன் ஹார்ட். எனக்கு அன்பானவர்களே, இளமைங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. இன்னைக்கு இளமையில தெரியாமல் இருந்துட்டு தான் பின்காலத்தில் ஐயோ நான் இப்படி இருந்துட்டேனே புலம்பி பிரயோஜனம் இல்லைங்க. இளமையிலே மிச்ச வாசிங்க 12 திரும்ப, வாலிபனே வாலிபனே உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும். முதல்ல என்னது? வார்த்தை. என்னையா வார்த்தையை குறித்து சொல்றாரே? ஒரு வார்த்தை ஒரு மனிதனை கட்டும், ஒரு மனிதனை காயப்படுத்தும். பிரசங்கியின் புஸ்தகம் 5:6 பாருங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கு, உன் வாய்க்கு இடம் கூடாது, வாய்க்கு இடம் கூடாது, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. சரி, தேவன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பார. புத்தி இல்லாம செஞ்சுட்டேன் அப்புறம் சொல்லாத. பேசும்போது நிதானமா பேசுவோம், வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும். எபேசியர் 4:27 பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கூடுமானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். அநேக நேரங்கள நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். 100% கேட்டா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே போதும்னா, ஏன்னா அவர் வார்த்தையாய் வந்தவர். அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஆதியிலே
ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யோவான் 1:1 ஆதியில ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, மாம்சமாகி வெளிப்பட்டது. வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை கொல்லும். யோபு 19:2 அவன் கேட்கிறான், நீங்கள் எந்த மட்டும் என்னை வார்த்தையினால் நொறுக்குவீர்கள். வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ சொல்ற வார்த்தை காயம் கட்டுறதாகவும் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை அப்பதே சொன்னேன், சகரியா 1:13 ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான். சகரியா 1:13 அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல் வார்த்தைகளையும் நல் வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தை பிரதித்திரமாக சொன்னார். ஆமா, நம்ம வார்த்தை எப்படி இருக்கு? காயப்படுத்துதா காயம் கட்டுதா? நம்முடைய வார்த்தை காயம் கட்டாட்டாலும் பரவாயில்ல, காயப்படுத்தாம இருக்கலாம்ல. ஏன்னா சொல்லல, மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது வேதம் சொல்லுது. அதனாலதான் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கு பட்டு. ரொம்ப ஜாக்கிரத. முதல்ல எதுல இருக்கணுமா? வாலிமனே உன் இளமையை குறித்து முதல்ல என்ன செய்யணும்? ஒருவன் அசட்டை பண்ணாத படிக்கு மாதிரியா இருக்கணும். வார்த்தையிலும் வார்த்தை மறந்துடாதீங்க. பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வார்த்தையில தான் அவசரப்பட்டு கொட்டிட்டு அள்ள முடியாது இல்லையா? சொல்லப்பட்ட எடுக்க முடியுமா? ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். மிக அழகாக எழுதியிருக்கார், வார்த்தையினாலும் நடக்கையிலும். அடுத்தாப்புல நடக்கை. 1 பேதுரு 14:15 அவசரத்தை பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியா நீங்களும் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் படிக்க நடக்கைகள் எல்லாவற்றிலும். ஏன்னா நம்ம எங்க தனிமையா இருக்கலாம்? ஒரு ஆணோட பேசலாம், பெண்ணோட பேசலாம், தனிமையில் இருக்கலாம். நம்ம நடக்க பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா உண்மை அறிந்து கொள்ள வேண்டியது, சத்தியத்தை அறிந்தால் நீ விடுதலை படலாம். அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதைங்க. இளமை ரொம்ப கிடைக்காது. அந்த காலம் ரொம்ப இனிமையான காலம். அந்த இளமை காலத்தில் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் இல்லையா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். 1 யோவான் 5:18-19 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் வீழ்த்து கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியுதுல்ல, வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும். நடக்கை. 1 பேதுரு 3:3 ஒரு மனைவியினுடைய நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்த முடியும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 3:2 மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆதாயப்படுத்திக் கொள்ள யாரு? முதல் வசனத்திலிருந்து அந்தப்படி மனைவிகளை சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்பணிந்திருங்கள். அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக்கொள்ள. நடக்க ரொம்ப முக்கியங்க. நம்ம நடந்து கொள்ற விதம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதலாவது சொன்னேன், அவரை போல செயல்படணும். ரெண்டாவது சொன்ன, ஏக சிந்தையா இருக்கணும். விசுவாசிகளுக்கு நாம எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். அது மட்டுமல்ல, இளமையை குறித்து ஒருவரும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணிடக்கூடாது. அடுத்தாப்புல சொன்னேன், வார்த்தையில் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கடுத்து என்ன சொன்னேன்? நடக்கையில் நடக்கை. ஏன்னா நாம பரிசுத்தம் இல்லாட்டா தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, இருக்கவே முடியாது. ஏன்னா அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும்.
ஆண்டவர் நடக்கட்டும்னு விட்டாரு. அக்கிரமம் அரிசுத்தமாக இருக்க அசுத்தமாக இன்னும் இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிற இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனவன் கிரியை கேட்டு அவனவனுக்கிற வலிக்கிற பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகையினால நாம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம பாடுறதான் செயல்ல இருக்கணுங்க, நடக்கையில. நாம பாடுவோம், பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுன்னா அப்போதா ஓ அபிஷேகம். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். அழிந்து போகும் உலக பொருட்களா நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள். நீ மறுத்தால் நிறுத்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். நீ மறுத்தால் நிறுத்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் சேர்த்துக் கொள்வார்கள். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஐயா இளமையில அசட்டவண்ண விட்டுறக்கூடாது, மாதிரியா இருக்கணும். வார்த்தையில மற்றவங்களுக்கு நம்ம பேசும்போது கவனிப்பா, மற்றவன் நல்லா கவனிங்க. நாம நினைப்போம் நாமளும் பேசுறவரும் தான் பேசிக்கிட்டு இருக்கணும். இன்னும் ரெண்டு பேர் கவனிச்சுக்கிட்டு இருப்பா. தேவனும் கவனிப்பார், பிசாசும் கவனிப்பான். அங்கே போய் யோபுக்கு முன்னாடி அங்கே சாட்சி சொல்லுவேன், நம்மளை குறித்து சொல்ல மாட்டானா? என் தாசராய் யோபை பார்த்து இப்போ தான் பார்த்துட்டு வரேன். அவன் உத்தம அடப்பாயா, நீர் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையை அடைச்சிக்கிட்டு அவன் உத்தம உத்தமனா கொஞ்சம் என் கையில் விடும், நம்ம தூசிக்கிறானா பாப்பா சொல்ல மாட்டானா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. வாசிங்க, நம்ம முதலாவது இளமை, அடுத்தாப்புல வார்த்தை, அடுத்தாப்புல நடக்கை, அன்பு. அன்பிலும் அன்பு ரொம்ப முக்கியம். நம்ம அன்பு எப்படி இருக்கணும்? மாய்மாலமாக இருக்கக்கூடாது. ஆமாம், கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, நான் மனுஷர் பாஷையில பேசினாலும், 13 13 நான் மனுஷர் பாஷைகளையும் மனுஷர் பாஷையில பேசினாலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன பிரயோஜனம்? சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம். இப்ப மாட்டின் வச்சிருக்கிற தாளமாய் தான் டங்கடி 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 டங்கடி, என்ன பிரயோஜனம்? அடுத்தாள் வாசிங்க, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும், பெரிய தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும், சகல ரகசியங்களையும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டா, அன்பு இராவிட்டா நான் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்லை. இல்லையா, அன்பு இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? ஒண்ணு இல்லை. ஒரு நாள் கண்டேனையா அல்லை வேறு தேனையா, ஒரு நாள் கண்டேனையா அல்லை தேனையா, உள்ளே பேடிதையா அல்பு உள்ளே பேடிதையா அன்பு குந்தைய பெரிதையா, அல்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பையா, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாய் இருந்தும், 1 யோவான் 3:17 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி எல்லாம் உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைத்தலுண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? நாவினால் அல்ல, வசனத்தினால் அல்ல, உண்மையினாலும் கிரியையினாலும் அன்பு கூற வேண்டும். நடக்க இருந்தால் போதாது, வார்த்தை கவனமாக இருந்தால் போதாது, இளமையில் அசட்ட பண்ணாமல் இருந்தால் போதாது, அன்பு இருக்க வேண்டும். என்ன அன்பு? சகலத்தையும் தாங்கும்.
அன்பு சகலத்தையும் மூடும். அன்பு இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, சிரமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆனால் அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது விசுவாச நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நீ ஊருக்கெல்லாம் சோறு ஓட்ட அன்பு இல்லாட்டா என்ன பிரயோஜனம்? அன்னதானம் பண்ணலாம், ஆனால் அன்பு இல்லாம ஏதோ கடமைக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் பாப்பார், இவன் ஏதோ கொஞ்சம் காசு கூடி போச்சு போல இப்படிதான் கொளுத்து போயிட்டுறான் விட்டுருவார். அன்பு வேணுங்க. முதலாவது சொன்னேன், தீமத்துக்கு காரியத்தை சொல்கிறார். என்னென்ன காரியம் அன்னிக்கிட்டு வந்தீங்க? முதலாவது இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாமல் மாதிரியாக வாழ கற்றுக்கணும். ரெண்டாவது வார்த்தை, வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக யார்கிட்ட எப்படி பேசணும். ஏன்னா நீங்கள் மக்கபே ஒன்று மக்கபே ரெண்டெல்லாம் போய் படித்து பாருங்கள், தெரியாது உங்களுக்கு. கத்தோலிக்க பைபிள் இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணோட இப்படி முழங்கை போட்டுக்கிட்டு பேசக்கூடாது, ஊண்டிக்கிட்டு பேசக்கூடாது. ஒரு பொண்ணு முகத்தை இப்படி முழங்கை போட்டு பார்த்துக்கிட்டே பேசக்கூடாது. இப்படித்தான் பேசணும். எல்லா முறையும் எழுதி வச்சுருக்காங்க வேதத்தில். வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தாப்புல நடக்கை, அதுக்கு அடுத்தாப்புல அன்பு, அன்பு ஆவியிலும் ஆவி. ஏன்னா ஆவியில் இன்னைக்கு பாருங்கள் ஏகப்பட்ட வித்தியாசம். ஒரே ஆவி இருக்கா மனுஷனுக்குள்ள? ஆனால் எல்லாரும் பாட தஞ்சிடும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இல்லாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இல்லாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியை அருளுமே சுவாமி பாடுறோம். ஆவியை மழை போல ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும். ஆனால் லவோதிக்கா சபைக்கு சொன்னார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருந்தா ஆவியில் அனலாக இருக்கணும் அல்லது குளிராரு, ரெண்டும் இல்லாமல் உட்காந்துருந்து பிரயோஜனம். வாந்தி விடுவேன்னா கொஞ்சம் நாகரிகமான வார்த்தை, துப்பிடுவேன் நான். வாந்தி பண்ணா வாந்தி வாயில் வச்சிருப்போம் சொல்லுங்க, மனசில் வச்சிருப்போம். வாந்தி பண்ணா எங்கே வச்சிருப்போம்? குடல்ல இருந்து வரும். அடுத்த நிமிஷம் கீழே வந்துடும், துப்பிடுவோம். அது முடிஞ்ச பிறகு ரெண்டு தூ 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 துப்பிட்டு இருப்போம். அது ஆண்டு வச்சுருவார், வாந்தி பண்ணி போடுவேன். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. ஆவியில் என கண்பாருடைய ஆவியில் அனலாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், சத்தியத்தில் உறுதியாக இருங்க. ஆவியில் அனலா கத்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவி இன்னைக்கு ஒருமனப்பாட்டின் ஆவி, எழுப்புதல் எழுப்புதல்னா எப்படிங்க வரும்? ஒருமனப்பட்ட ஆவி வந்தாலும் வரும். நமக்குள்ளே ஒருமனப்பாடு இல்லையே, நான் பெரியவனா நீ பெரியவனா? அன்னைக்கு தான் சீசன் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லாமல் இருக்கா? எங்கது பெருசு? அது என்ன ஒன்றும் இல்லை பிரதர், மற்றவனை குறைச்சின்னு சொல்கிறதுல எவ்வளவு பெருமைப்படுற மக்கள். ஆவி அடுத்தாப்புல நேரம் விசுவாசத்திலும், விசுவாசம் இது உங்களுக்கு தெரியும், விசுவாசங்களுக்கு மாதிரியாக இருக்கணும், விசுவாசத்துக்கு மாதிரியாக இருக்கணும். நாம் விசுவாசிக்கணும். நாம் இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சிட்டு போய் எனக்கு கிடைக்குமா, நடக்குமா, வந்துடுமா, வராதா? நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாடியை ரட்சிக்கும். ஆமா, விசுவாசத்தால் நீதிமான். அப்பையா நமக்குள்ள சந்தேகம், நீ விசுவாசிக்கணும். அங்கெங்க போய் எனக்கா ஜோமணிக்க, எனக்கா ஜோமணிக்க, நீ விசுவாசித்தால் தான் நடக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும், சங்கீதம் 138:8 சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. முடிக்க போகிறார்,
ஆனா அதை விட ஒருபடி கூடது முடிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல அடுத்து அவள இன்னொன்று சொல்றார் பாருங்க, கற்பு. கற்பு கற்புன்னு உடனே நம்ம நாட்டில் பெண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக பேசுகிறோம், ஆனால் ஆண்களுக்கும் கற்புண்டு இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பு. நாம் சிந்திக்க வேண்டியது எது? பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், கற்பு உள்ளவைகள், அன்பு, நற்கீர்த்தி, நற்கீர்த்தி, புகழ், புண்ணியம், சிந்திக்கிறத கூட ஆண்டவர் அதை தான் நம்ம சிந்திக்கணும் இருக்கார். நம்ம சிந்தனை அவனை எப்படி தள்ளிவிடலாம், இவனை எப்படி தள்ளிவிடலாம்? கற்பு. ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நீங்க நானும் யாரா இருக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை வெளிப்படுத்தல் 19:7, எல்லா கல்யாணத்திலையும் வாசிக்க கேட்டிருப்பீங்கல்ல, வெளிப்படுத்தல் 19:7, ஆட்டுக்குட்டியானவர் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யோவானுக்கு சொல்லும் போது 21:9 சொல்றார், இங்க ஏறிவா, வெளிப்படுத்தல் 21:9, ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டியாகிய மனைவியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அங்கே போகும்போது எல்லாரும் யார்? மனவாட்டி. இங்கே இருக்கும்போது அவனுக்கு மனைவி, இவனுக்கு மனைவி, அவளுக்கு புரிஞ்சான், இவனுக்கு புரிஞ்சான்லாம். அங்கே ஓனா என்ன கிடையாது, மனவாட்டி வாழ்க்கை முள்ளே கிடையாது. பவுல் சொன்னார் 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மை என்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்ப ஏன் அந்த ஒருமனப்பாடு இல்ல? நாம கற்புள்ளவர்களா இருக்கணும், கரைத்திரையற்றவர்களா. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரைத்திரையற்றதாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் அருகில் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அப்படியே எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். அப்படி எழுந்திருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடுவோமா? இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா பெலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா பெலியாலே காக்கப்பட்டு, கரைத்திரை அற்ற பரிசுத்தரோடு, கரைத்திரை அற்ற பரிசுத்தரோடு நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா போட்டு வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா போட்டு வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பகிப்பையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு நாள் வந்து பாருங்களேன். எங்கெங்கோ போறீங்களே, டூர் போறீங்களே, அதை பார்க்க இதை பார்க்க ஒரு நாள் இந்த எளிமையான மக்களுடைய சபைக்கு வாங்க, வந்து பாருங்க.
இன்னைக்கு ஏதோ தூரத்துல இருந்து அங்கங்க சொல்றான், அதுக்காக செய்யறோன்னு இல்ல, இங்க வந்து பாருங்க. கத்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு உதவலாம். ஏதோ எங்க இருந்து வருது அங்க போய் பார்க்காம இங்க இருந்து நீங்க ஒரு வசனத்தை சொல்லிக்கிறான், கண்டு விசுவாசிக்கிறோட காணாம விசுவாசி பாக்கியவான் உண்மை. ஆனால் செய்ய தக்கவர்களுக்கு செய்ய வேண்டாம், அதுவும் உண்மை. நீங்கள் வந்து பாருங்க. திருநெல்வேலியில் கூட எத்தனை காரியம், மேலே மாடியில் தங்கியிருக்கிறாங்க, தகரம் போட்டிருக்கோம், வெயிலில் உட்காரக்கூட முடியாது, கீழே இன்னும் ரெண்டு மூணு அரை காட்டரை கூட இன்னும் எப்படியாக உட்காந்துருக்கோம். மதுரையில் வந்து பாருங்க ஐயா, எத்தனை சேர் உடஞ்சி கிடக்கு, உட்கார கூட சரியாக சேர் இல்லை. அதன் மத்தியில் எந்த வெளிநாட்டு படமும் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தெருவில் பிரசங்கம் பண்ணி தான் 31 வருடங்களாக இந்த சபையை நடத்த உதவி செய்தார். நீங்களும் பாருங்க, நல்லா ரசிங்க. ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்க கத்தர் ஏவினார், அல்லது ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு எல்லா ஞாயிற்றுகளையும் சாப்பிடாமல் நான் அனுப்புறதில்லை, 3 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புறது உண்டு, மதுரையில் சரி இங்கேயும் சரி. இப்படிப்பட்ட காரியத்திற்கு உதவலாம். இல்லை பார்வையற்றோர் மறித்தா சொந்தக்கார மனசார கை நீட்டானா, கிடையாது. அப்படிப்பட்ட காரியத்திற்கு ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். 2 கண் இல்லாமல், நேற்று கூட ஒரு அம்மா என்கிட்ட கேட்குது, 2 கம்பு இருந்தா கொடுங்க ஐயான்னு. எப்போ ஊன்றுகோலை வச்சுருக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் முடியலையே. ஒரு ஊன்றுகோல் நீங்கள் மிஞ்சி போனால் 250 ரூபா, எப்போவும் கண்ணை கொடுக்க முடியாது. ஊன்றுகோலை கொடுப்பதற்கு உதவலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. எப்படி தொடர்பு கொள்ள? டிஸ்பிளேயில் 2 ஃபோன் நம்பர் உங்களுக்கு காட்டப்படுது. 1 PGM பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி, இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரி. ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா வச்சுருக்கோம். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா இது ரிஜிஸ்டர்டு அசோசியேஷனா, எஸ் நிச்சயமா அப்படின்னா, அதுக்கு நம்பர் உண்டா என்ற கேளுங்க, தர்றேன். நீங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. முதல்ல வந்து பாருங்க. சாலமோனுடைய ஆலயத்தை சேபாவின் ராஜஸ்திரி பார்க்க போனால வந்து பாருங்க, உங்களுக்குள்ள கத்தர் பேசினா செய்யுங்க. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10 மணிக்கு மேலே என்னோட தொடர்பு கொள்ளலாம். அது என்ன பண்ணுற, 10 மணிக்கு காலையில் கூட்டம் எடுக்க மாட்டீங்களா, தூங்கிடுவீங்களா? இல்லை, நான் எந்திரிச்சு தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன், நீங்கள் ஃபோன் அடிச்சு நான் எடுக்காமல் ஐயா இவருக்கு அடித்தா எடுக்கவே மாட்டேன்றார் அப்படின்னு குற்றம் சாட்டக்கூடாது. 10 மணிக்கு மேலே அடிங்க, கட்டாயம் எடுப்பேன், உங்களுக்காகவும் ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்னே மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் யாரை போல வாழ வேண்டும், நமக்கு மாதிரி. யாத்திராகமம் 25:40 மோசேக்கு வனாந்தரத்தில் ஒரு மாதிரியை, மலையின் மேல் நடந்ததை மாதிரியாய் வைத்தார். அதுபோல இயேசுனுடைய வாழ்க்கை தான் நமக்கு மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசத்தில் மாதிரியாக இருக்கணும், அன்பில் மாதிரியாக இருக்கணும், அவரை போல தாழ்மையில் மாதிரியாக இருக்கணும், ஒரே சிந்தையில் மாதிரியாக இருக்கணும் ஐயா, கற்பிலே மாதிரியாக இருக்கணும், வார்த்தையில் மாதிரியாக இருக்கணும், நடக்கையில் மாதிரியாக இருக்கணும். உங்களுக்காக நானும் ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே உடைய வார்த்தை இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட என் அன்பு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்களும் ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை யாரை பின்பற்றி யாரை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நம்மை உண்டாக்கினவரைப் போல, நமக்காக ஜீவன் தந்தவரை போல, நம்மையெல்லாம் தம்மோடு வைத்து கொள்ளப் போகிறவருக்காக நமக்குள்ளே வாழ்வதற்கு என்னை எங்களை அவர் தகுதிப்படுத்தட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட்
6 2 7 0 1. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, பிஜிஎம் மினிஸ்ட்ரீஸ். மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 6250119, தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.